சிந்தனையை ஒருங்கிணைக்கும் சிலம்பக்கலையின் மூலம் நல்லெண்ணத்தை உருவாக்கி இளைய தலைமுறையினரிடம் தன்னம்பிக்கையை வளர்த்து வருகிறார் ஆசிரியர் செல்வகுமார். கோவை புளியகுளத்தில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சிலம்பம் பயிற்சி அளித்து வரும் செல்வகுமார் பள்ளி மாணவர்கள் மற்றும் மலைவாழ் மக்களுக்கு இந்த வித்தையை இலவசமாக கற்றுத்தருகிறார். எங்களுடைய நோக்கம் வந்து இந்த பாரம்பரிய தற்காப்பு கலைகளை வந்து அழிவிலிருந்து அழிவின் விளிம்பில் தான் இருந்துட்டு இருக்குது. இதை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் எங்களுடைய முக்கிய நோக்கம். இந்த சிலம்பம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பழகிட்டா உடல்லையும் சரி மனதளவுலையும் சரி அவங்க வந்து ரொம்ப பலசாலிகளாகவும் சமயோஜிதமாக செயல்படக்கூடிய ஒரு மாணவர்களாகவும் அவங்க திகழ்வாங்க. செல்வகுமாரிடம் சிலம்பம் கற்றவர்கள் மாநில தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளிலும் பரிசுகளை அள்ளி வந்துள்ளனர். தமிழகத்தில் இந்த சிலம்பம் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு சட்ட விதிமுறைகளை வந்து இந்த சிலம்ப விளையாட்டுக்குன்னு தனியாக இப்போ சட்ட விதிமுறைகள் இருந்தாலும் சில மறைமுகமானதாக இருக்கிறது ஒழியோ வெளிப்படைத்தன்மையோட இல்லை. இப்போ இருக்கிற சிலம்ப விளையாட்டுக்குள்ள சில விதிமுறைகள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் மாறுபடுது. இதுக்கு வந்து ஒரு நல்ல சிலபஸை ஃப்ரேம் பண்ணி விதிமுறைகளை கரெக்டாக இது பண்ணாங்கன்னா இந்த சிலம்பம் வந்து இன்னும் வளர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலம்ப கலைஞர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு மற்றும் உதவித்தொகை வழங்கினால் இந்த கலை மேலும் வளரும் என்கிறார் செல்வகுமார். செவி சாய்க்குமா அரசு